ஒரு டிஷ்ல ஒரு ஹீரோ தானே இது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் உங்க டிஷ் பேர் என்ன பாவம் மூஸ் பாவம் பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் வாரம் தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில் புவி ஏண்டா சக்தி இப்படி எல்லாம் நடந்துக்கறா ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியலையே ஏய் இரு வாடா எங்க போற அம்மா அத்தை சொல்ற மாதிரி இப்ப நம்ம அவளை டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் எதுவா இருந்தாலும் நம்ம காலையில அவகிட்ட பேசிக்கலாம் சரி சரி வாங்க வாங்க போலாம் வா வா வாங்க சரி போலாம் வா வா காக வாசிச்சிட்டேன் சக்திக்கு தெரிய வாய்ப்பே இல்ல அப்புறம் எப்படி இவங்க வாசிக்கறாங்க பாரதி நீ இருக்கிற அந்த ரூம்ல தான் நான் யாரையுமே அலோ பண்றது இல்ல எனக்கு தெரியாம சக்தி இங்க வந்து என் பாரதிக்காக நான் மௌத்தா இருக்கணும் வாசிக்கிற மாதிரியே வாசிக்கிறாங்க என் போட்டோ பார்த்து கண் கலங்குறாங்க கட்டி பிடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் என்ன பாரதி கோமதி அத்த பாரதியோட ஆவி சக்தி உடம்புல இருக்குன்னு சொல்லி என்ன குழப்புறாங்க நீ சாகல பாரதி செத்தாதான ஆவிய வர்றதுக்கு சக்தியோட உடம்புல இருக்கிறதுக்கு பாரதி இங்க இருக்கிற எல்லாரும் நம்புற மாதிரி நான் நம்பல நீ உயிரோட தான் இருக்க கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள என் கண்ணு முன்னாடி வந்து நிப்ப நானும் நீயும் சேர்ந்து சந்தோஷமா வாழும் அப்படிங்கிற நினைப்புலதான் நான் உயிரோட இருக்கேன் நீ உயிரோட இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே செத்துருவோம் பாரதி நான் வேற யாருக்காக வாழணும் புவி பாரதி போயிட்டா நீயும் போயிடுவியடா என்ன விட்டுட்டு நீ ஏன் போற என்னையும் கூடயே கூட்டிட்டு போயேன் நீ இல்லாம நான் எதுக்குப்பா வாழணும் தலச்சம் புள்ளதான் தாய்க்கு கொள்ளி போடணும் அந்த பாக்கியம் எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில தான் என் உசுர இன்னும் இந்த உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படி பேசாதீங்கம்மா பாரதி சாகலடா உயிரோட தான் இருக்கா ஆனா அவ உன் பொண்டாட்டி உருவத்துல இல்ல இந்த அம்மாவா இருக்கா அழாதீங்கம்மா அம்மா உங்க சந்தோஷத்துக்காக தானம்மா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன் நீ சம்மதிச்சது மனசாரன்னு நினைச்ச ஆனா இப்படி பாரதி போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்கியே எனக்கு எப்படிப்பா மனசு சந்தோஷமா இருக்கும் உன்னை பாரதி இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வச்சிருந்தாலும் அது எனக்கு தப்பா தெரியலையப்பா என்ன நிறைஞ்சிருக்கா அவ வீட்ல மனசுல எல்லாம் கலந்தவ போட்டோல இல்ல இந்த வீட்லதான் இருக்கான்னு தெரிஞ்சா இவங்க எல்லாரும் சக்திய பாரதியாக்கி மறுபடியும் இந்த வீட்டுக்கு முடிசூடா மகாராணி ஆக்கிடுவாங்க போல இருக்கு நாம உள்ள பூந்து கொட்டைய குழப்பலன்னா நம்ம குட்டு உடைஞ்சிரும்
அண்ணே எதுக்கு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? என்ன கோமதி பேசுற நீ? கல்யாணம் நடக்க போற விட்டு அப்படி ஒப்பாரிக்கு பாருன்னு பேசிக்கிட்டு இருக்க. பாரதி நினைச்சு நாங்க ஃபீல் பண்றது உண்மைதான். ஆனா ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம் நடக்கிறப்போ அதை நினைச்சு எதுக்காக நம்ம ஃபீல் பண்ணணும்? ஆமா அண்ணே, அத பாத்துக்கோங்க. நீங்க எக்கு தப்பா ஏதாவது மனசு மாறி மல்லிகா கல்யாணம் நின்னு போச்சுன்னா அப்புறம் அவளோட அண்ணன் நந்தன் நம்மள சும்மா விட மாட்டான். ஏற்கனவே அவன் ஏக கோவத்துல இருக்கான், சொல்லிட்டேன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா லபோ திபோன்னு அடிச்சுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன கோமதி பயமுறுத்துறியா? நாங்க இந்த கல்யாணம் நடக்கணுங்கிற முடிவுல இருக்கோம். நீயா கற்பனை பண்ணி இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிடாத. நான் என்ன சொன்னாலும் கோவப்படுறதே உங்க பொழப்பா போச்சு இல்லாணி. நேத்து நைட் பாத்தீங்கல்ல, பாரதி ரூம்ல சக்தி புகுந்து என்ன அட்டகாசம் எல்லாம் பண்ணா. சக்தி பாரதி மாதிரி ஃபீல் பண்றத பார்த்து புவி மனசு மாறிடக்கூடாதுன்னு தான் நான் எச்சரிக்கை மணி அடிச்சேன். அத்த சக்தி ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்காக பாரதி மேல இருக்கிற பாசம் சக்தி மேல போயிடாது. நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கில்லடா புவி, அம்மாவுக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்டு மானம் மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு நந்தனால எந்த நஷ்டமும் வந்துடக்கூடாது இல்ல. அதுக்குதான் அத்தை அபாய மணி அடிச்சேன். கோமதி, புவி எத்தனையோ தடவை மல்லிகாவை ஏமாத்திருக்கலாம், ஆனா இந்த தரம் கண்டிப்பா புவி மல்லிகாவை ஏமாத்த மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போருமா? பாரதி ரூமுக்கு போனவ நாளைக்கு நான் தான் பாரதின்னு தம்பட்டம் அடிச்சான்னு வச்சுக்கோங்க. எதுக்கும் அவளை கூப்பிட்டு வேப்பில அடிச்சு வைங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கோமதி இப்படி கிண்டலா பேசுற மாதிரி இருந்தாலும் பின்னால இவ சொல்ற மாதிரி ஒரு கேலி கூத்து ஆயிடக்கூடாது. ஆமா இல்லம்மா, நீ சக்தியை கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போய் அவளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நல்லதுன்னு எனக்கு தோணுதுமா. அது மட்டும் இல்ல, புவியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது. எப்பா பத்து மூட்டை ரெடி ஆயிடுச்சுன்னு அப்பவே சொன்னியே நீ. இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு மணிக்குள்ள 50 மூட்டை லோடு ஏத்தி அனுப்பிச்சு ஆகணும். ஆமா என்ன, நீங்க ஒரு வேலையை சொன்ன இப்படியே ஏதாவது. சரி நான் கூப்பிடுற கூப்பிடுறேன். சண்முகா என்னம்மா? சக்திய வர சொல்லிருக்கேங்க, நீங்க தான் அவகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி சம்மதிக்க வைக்கணும். என்ன சண்முகம், உன்னை சொல்ல சொன்னா திருப்பி என்னையே சொல்ல சொல்றியா? இல்லங்க. சரிதான் சரிதான், இன்னும் காலம் கடத்துறதுல அர்த்தம் இல்லை. சரி வரட்டும் வரட்டும். சக்தி வாமா. உக்கர்மா. இல்ல பரவாயில்லையா? இது பாருமா, எங்கிருந்தோ வந்தமா சக்தி, நீ எங்க குடும்பத்துல இணைப்பிரியா உருவாயிட்ட. பல விஷயங்கள்ல தீர்க்கமா முன்னிருந்து நடத்தி நல்ல யோசனைகளை சொல்லி சிறந்த நிர்வாகியாவும் சரியான வழிகாட்டியாவும் இந்த குடும்பத்துக்கு நீ ரொம்ப முக்கியமானவளாயிட்ட. பாரதியை இழந்து வெத்த மனுஷங்களா இருந்த எங்களை அந்த கவலையிலிருந்து விடுவிக்கிற மகாலட்சுமி போல நீ வந்தம்மா. எல்லா விஷயத்திலையும் பாரதி போலவே தெளிவா பதமா ஆக்கப்பூர்வமா தைரியமான முடிவெடுக்கிறதுக்கு காரணமா இருந்த. இது எல்லாத்துக்கும் மேல பாரதி மரணத்துக்கு பிறகு கல்யாணமே வேண்டான்னு கண்டிஷனா இருந்த புவியோட மனச மாத்தி அவன் மல்லிகாவை கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டம்மா. ஆனா அப்போ எனக்கு நான் தான் பாரதின்னு தெரியாது. இப்பதானே நான் தான் என் வாழ்க்கையை தாரவாத்திருக்கேன்னு தெரியுது. நான் சொன்னது நெஜந்தனமா? ஆமா சக்தி, கடைசியா அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழ மாறி போயிடுச்சுமா. நீ நீயாவே இல்ல, நீ தெளிவா இல்ல, உன்னோட உறுதி தொலைஞ்சு போயிடுச்சு.
உன் வேகம் விவேகம் எல்லாமே எங்கேயோ மறைஞ்சு போயிடுச்சம்மா. பாரதியை போலவே இந்த வீட்டு மகராசியா இருந்த நீ இப்ப ஏதோ தெளிவில்லாம கவலையும் கண்ணீருமா வாழ்றத எப்படிமா எங்களால சகிச்சுக்க முடியும்? கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு, ஆனா அத முன்னிருந்து செய்ய வேண்டிய நீயே செயல் எழுந்து போய் நிக்கிறத பார்த்தா கல்யாணத்தை பத்தின கவலை அதிகமாயிடுச்சுமா. நான் உங்களுக்கு பாரமாவோ இடையூறாவோ இருக்க விரும்பல, வேணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நில்லுமா. ஏம்மா, நீ இந்த வீட்டை விட்டு போறதுக்காகவா உன் மேல உள்ள அக்கறையும் பாசமும் நம்பிக்கையும் நாங்க வச்சிருக்கோம்? நீ யாரும் இல்லம்மா, இந்த குடும்பத்துல நீ ஒரு முக்கியமான பொண்ணு. எப்படி உன்னால எங்க பாசத்தையும் பற்றையும் தூக்கி போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போறன்னு சொல்றதுக்கு மனசு வந்தது? அந்த விபத்துக்கு அப்புறம் என் உடலும் மனசும் கொஞ்சம் பாதிச்சிருக்கு, அவ்வளவுதான். ரெண்டு மூணு நாள்ல எல்லாம் சரியாயிடும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதத்தான் நாங்களும் சொல்றோம், அந்த விபத்து தான் உன்னை இப்படி மாத்திருக்கு. அதனாலதான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு நானும் சண்முகம் முடிவு பண்ணிருக்கோம். கட்டாயமா டாக்டர் கிட்ட போற அளவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஐயா, என்ன நம்புங்க. நாங்க நம்புறோமா, ஆனா சில பேரு நாக்குல நரம்பில்லாம என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அதையெல்லாம் எங்களால தாங்கிக்க முடியல சக்தி. அதுக்காக மட்டும் இல்ல, டாக்டர் கிட்ட போய் ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு நிம்மதி கிடைச்சிரும்லமா. சக்தி, நீ நல்லவ, மத்தவங்களுக்கு உதவுறதையே நீ உன் கடமையா நினைக்கிறவ. கடவுள் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாமா, ஆனா இந்த அப்பா இந்த ஐயா, இந்த ஐயாவோட ஆசைக்காகவாது நீ டாக்டர் கிட்ட போயே ஆகணும்மா. அத்தை மாமா, உங்க வார்த்தைய நான் தட்டுவேனா? ஆனா நான் ஆசையா பாசமா உங்களை கூப்பிட முடியாத நிலைக்கு ஆளாயிட்டனே. சரி விடுமா, இதுக்கு மேல உன்னை நாங்க வற்புறுத்த விரும்பல. அம்மா, உங்க வார்த்தைய நான் எப்பவுமே மீற மாட்டேன். வணக்கம் டாக்டர். உட்காருங்க. ஹாய் சக்தி, ஹவு டு யூ ஃபீல்? ஐம் ஓகே, நல்லா இருக்கேன். நான் டயர்டா இருக்கிறதுனால அம்மா பயந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. நோனோ, ஆக்சுவலி நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் நீங்களே அப்பாயின்மெண்ட் கேட்டதால நான் வர சொல்லிட்டேன். சொல்லுங்க. இல்ல டாக்டர், அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்தே சக்தி ரொம்ப டல்லாவும் டயர்டாவும் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதான், ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்தாலே மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் ஒரு மாற்றங்கள் நடக்கிறது சகஜம்தான். அது ரெண்டு மூணு நாள்ல நார்மல் ஆயிடும். அப்புறம் அன்னைக்கு எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட போயிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓகே, சக்தி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மதி. மேம், மேம் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல இன்ஸ்பெக்ஷன்காக வந்திருக்காங்க. ஓகே, நீங்க கொஞ்சம் நேர்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். சரி, நான் உடனே வந்துறேன். தேங்க் யூ மேம். டாக்டர், நான் இங்க இருக்கணுமா? ஒரு அர்ஜென்ட் வர்க் இருக்கு,
போனோம் ஆக்சுவலி. நீங்க பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் சக்தி, நீங்க கிளம்புங்க, நான் மேடம் கிட்ட பேசுறேன். சரிங்க டாக்டர். ஆமா நான் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போமா. டாக்டர் நான் ரொம்ப பதட்டத்தில் இருக்கேன், அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நீங்க சக்தி நார்மலா தான் இருக்கான்னு சொல்றீங்க, அதான் எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது டாக்டர். மேடம் சக்தி உடல் அளவுல ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. எல்லா ஸ்பெஷலிஸ்ட்கிட்டயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் உங்களை தனியா கூப்பிட்டு பேசலாம்னு நினைச்சேன், பட் நீங்களே வந்துட்டீங்க. சக்தி யாரு, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? டாக்டர் அவளுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் அல்ல. ஒரு சம்பவத்துல சக்தி தான் உயிரை பணைய வச்சு என் புள்ள உயிரை காப்பாத்தினா, அப்பதான் ஒரு ஆதரவு இல்லாதவன் தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, அவளோட புருஷ ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாராம். உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கும் யாரும் அவளுக்கு இல்ல, அவ ஒரு கோயில தான் தங்கியிருந்தா. அதான் பாதுகாப்பா இருக்கட்டுமே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். ஆமா, ஏன் டாக்டர் கேக்குறீங்க, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, சக்திக்கு இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கா? இந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடி இல்ல டாக்டர், நடந்திருந்தா அவ எங்ககிட்ட சொல்லிருப்பாளே. ஆமா எதுக்கு கேக்குறீங்க? மேடம் உடல் அளவுல சக்தி ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஆனா என்ன டாக்டர், இதுக்கு முன்னாடி சக்திக்கு ஏதோ ஒரு வகையில மண்டையில அடிபட்டு இருக்கு, ஆபரேஷன் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட முகம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகம் மாறி இருக்கு. டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமாங்க மேடம், இப்ப இருக்கிற சக்தியோட முகம் அவங்களோட ஒரிஜினல் முகமே இல்ல. மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு நந்தா, என்ன விஷயம்? மாமா புவி மல்லிகா கல்யாண வேலைகளை இன்னையில இருந்து நானே பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்பா, என்ன திடீர்னு இப்படி? இல்ல மாமா, கல்யாணத்துக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஆனா இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கிற மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல, எல்லாரும் ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. அதனாலதான் உங்களோட பலுவை குறைச்சு நான் இந்த வேலையில இறங்கலான்னு இருக்கேன். தம்பி அது வேற ஒண்ணும் இல்ல, திடீர்னு சக்திக்கு ஏற்பட்ட விபத்துனால கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு, இனி எல்லாம் சரியாயிடும்பா. மாமா என் தங்கச்சி 4-5 மாசமா எப்படா கல்யாண வாழ்க்கை கிடைக்கும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ கல்யாணம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் முகத்துல சந்தோஷத்தை பாக்குறான். ஆனா இப்போ வந்த பொண்ணுக்காக நீங்க எடுக்கிற எஃபெக்ட்ல என் தங்கச்சிக்காக எடுக்கலையே. நிறுத்து நந்தா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? சிதம்பரம், 12 ஊருக்கும் படியளந்த குடும்பத்தோட வாரிசு எங்க அண்ணன். அவரு முன்னாடி கை கட்டி பேசுறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட என்ன தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நல்லதில்ல நந்தா. இது பார் கோமதி, ஒரு அண்ணனா அவரோட கோபம் நியாயமானதுதான். என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருந்தா நான் எப்படி பேசுவனும்? அதே மாதிரிதான் நந்தன் பேசிட்டு இருக்காப்ல. நந்தா, எந்த காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணம் தடப்படாது, நான் வாக்கு கொடுக்கறப்பா. மாமா வாக்கெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, கல்யாண குலதெய்வம் கோவில்ல நடந்தாலும் ரொம்ப விமர்சையா நடக்கணும். போன முறை பஞ்சாயத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இப்படி என் தங்கச்சிய அலக்கடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அதுக்கு எனக்கு உத்தரவாதம் வேணும். நந்தா மரியாதையா பேசு. நந்தா உனக்கு என்ன இப்போ என்னோட உத்தரவாதம் தேவை, அவ்வளவுதானே? மாமா நீங்க உத்தரவாதம் கொடுப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும், உங்க உத்தரவாதத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த கைய கொடு, சாமி மேல உத்தரவாதம்.
நீ ஆசைப்பட்ட மாதிரியே மல்லிகாவுக்கும் புவிக்கும் விமர்சையா கல்யாணம் நடக்கும். கவலைப்படாத நந்தா. மாமா, நீங்க கொடுத்த உத்தரவாதம் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. என் நம்பிக்கையை சீர்குலைக்க நினைச்சீங்க, அப்புறம் சந்தி சிரிச்சிரும். சொல்றீங்க, இது சக்தியோட முகம் இல்லையா? எப்படி டாக்டர் முகம் மாறி போயிருக்கும்? அப்படியெல்லாம் முகத்தை மாத்த முடியுமா டாக்டர்? என்ன மேடம் ஆச்சரியமா கேக்குறீங்க? உலகத்துல எதையும் மாத்தலாம். விஞ்ஞான மருத்துவம் எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ சக்தியோட ஒரிஜினல் முகத்தை எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ரெண்டு வழி இருக்கு மேடம். ஒன்னு, பார்சியல் சயின்ஸ் மூலமா அவங்க முகத்தை ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணலாம். அதுவும் அது ரொம்ப பெரிய ப்ராசஸ், அதுலயும் ஓரளவுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, சக்தியே சொன்னாதான் ஆச்சு. அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி அப்போ சக்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது யாரு, எல்லாம் டீடைலும் தெரிஞ்சாதான் உண்மையான முகம் தெரியும். வேற வழி எதுவும் இல்லையா டாக்டர்? இல்லங்க மேடம், எனக்கு மாய மந்திரத்து மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நீங்க எப்படியாவது சக்தி கிட்ட கேட்டோ இல்ல அவங்களோட உறவினர்களை கண்டுபிடிச்சு அவங்க கடந்த காலத்து உண்மைகளை கண்டுபிடிச்சாதான் இப்ப இருக்கிற உண்மையான நிலைமை தெரிய வரும். ஆனா அவ அப்படி எதையும் மறைக்கிற மாதிரி தெரியலையே டாக்டர். இல்லங்க, அவங்க எதையும் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. அதுதான் சக்தியோட மனக்குழப்பத்துக்கு காரணம். அவங்கள எப்படியும் கவுன்சிலிங் பண்ணி கண்டிப்பா கேளுங்க, அப்பதான் உண்மையை சொல்லுவாங்க. நான் முயற்சி பண்றேன் டாக்டர்.